வெல்கம் டு ஐடி மாக் டெஸ்ட் ஆல்ட்ரேட் யூடியூப் சேனல். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லோட் டெஸ்ட் ஆன் சிங்கிள் பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர். சரிங்களா, ஒரு சிங்கிள் பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரை லோட் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம மெயின் சப்ளை கொடுக்கறதுக்கு ஒரு 16 ஆம் சாக்கெட்டு சுவிட்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டிபிஎஸ்டி சுவிட்சு, சரிங்களா, டபுள் போல் சிங்கிள் த்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய டிபிஎஸ்டி சுவிட்சு வச்சுருக்கேன். அதை ஆன் பண்ணி நம்ம சப்ளை உள்ளே கொடுக்குற மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சப்ளை அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அது எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்தது ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்கேன். ஆனால் இந்த எக்ஸைஸ் சேர்த்துக்கு உங்களுக்கு ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் கம்பல்சரி தேவைப்படல. நீங்கள் என்ன வச்சுக்கலாம், டேரெக்டாக 230 வோல்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். சரிங்களா, நீங்கள் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி மீட்டர் சும்மா நம்ம செக் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். சரிங்களா, நீங்கள் இந்த எக்ஸசைஸ் செய்யணுன்றதுக்கு கம்பல்சரி அது நீடல் இல்லை, உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக மீட்டரில் சரி வச்சுருக்கேன். இது ஃப்ரீக்வன்சி மீட்டர், இப்போ நீங்கள் பார்த்தது இது ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர். பார்த்துங்க, இந்த ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா வேரியாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தேவையான ஓல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ஏசி சப்ளைவை வேரி பண்ண முடியும். சரிங்களா, 0 270 வரைக்கும் வேரி பண்ண முடியும். இது அம்மீட்டரு, ஏசி அம்மீட்டரு எம்ஐ, சரிங்களா, மூவிங் அயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசி அம்மீட்டர் வரக்கூடிய இன்புட் சப்ளை கொடுத்து அவுட்புட் எடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு படத்தில் கொடுத்துருக்க மாதிரியே கனெக்ட் பண்ணியிருப்போம். படத்தை நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அவுட்புட் வந்து வோல்ட் மீட்டர் கொடுக்குறோம். அந்த வோல்ட் மீட்டர்லேருந்து வோல்ட் மீட்டர் வந்து எப்பயுமே சப்ளைக்கு பேரலாகவும், அம்மீட்டர் வந்து சப்ளைக்கு சீரியஸாகவும் கொடுப்போம். சரிங்களா, ஃபேஸே கொடுத்து ஃபேஸே எடுத்தால் அது அம்மீட்ரு, ஃபேஸ் கொடுத்து நியூட்ரலும் கொடுத்தீங்க அப்படின்னா அது வோல்ட் மீட்டருக்கு அது மாதிரி கொடுப்போம். அதே மாதிரி தான் ஃப்ரீக்வன்சி மீட்டருக்கும் நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா, ஃபேஸும் கொடுக்கணும், நியூட்ரலும் கொடுக்கணும், வோல்ட் மீட்டர் கனெக்ஷன் தான் அதுவும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வோல்ட் மீட்டர்லேருந்து வரக்கூடிய அவுட்லைனு கிலோ வாட் மீட்டர் அப்படி இல்லைன்னா வாட் மீட்டர், இந்த வாட் மீட்டருடைய எம்முக்கு கொடுக்குறோம். சரிங்களா, எம்மையும் சியும் ஒரு ஒரு துண்டு ஒயர் போட்டு ஷார்ட் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்கள், எம்ஏசியும் ஒரு துண்டு ஒயர் போட்டு ஷார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா படத்தில் கொடுத்துருப்பாங்க எம்எஸ்சி எல்வின்னு, அந்த எல் எடுத்துகிட்டு வந்து அவுட்புட்டுக்கு எடுத்துடணும். சரிங்களா, அதை எடுத்துன்னு போய் அந்த எல்லுடைய அவுட்புட் எடுத்துன்னு போய் டிரான்ஸ்ஃபார்மருடைய ஃபேஸ், சரிங்களா, டிரான்ஸ்ஃபார்மருடைய ஃபேஸு. இது 1 kVA டிரான்ஸ்ஃபார்மரு, 220 வோல்ட்டை 110 வோல்ட்டாக கொடுக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர். சரிங்களா, அதனுடைய ஹெச்டி சைடு நான் கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ நியூட்ரலு, அதே நம்ம வேறு ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எடுத்துகிட்டு வோல்ட் மீட்டருக்கு நியூட்ரலும் போகணும்னு சொல்லியிருக்கல, ஃபேஸ் நியூட்ரல், அப்போ ஃபேஸ் போயிடுச்சு, இப்போ நியூட்ரலும் போயிடுச்சு பிளாக் ஒயரில். அதே மாதிரி இங்கே 230 வோல்ட்னால வாட் மீட்டரில் 300 கனெக்ட் பண்ணியிருக்கேன். எடுத்துகிட்டு வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் நீங்கள் கனெக்ட் பண்ணிடணும், ப்ரைமரி சைடில். சரிங்களா, டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரைமரி சைடு அதான் ஹெச்டின்னு சொல்லுவேன். இங்கே செகண்டரி சைடு இங்கே எல்டின்னு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, 220 வோல்ட்டை 110 கொடுக்குது, அப்போ 2:1 ரேஷியோவில் கொடுக்குது. சரிங்களா, அதே மாதிரி ப்ரைமரி சைடில் கனெக்ட் பண்ணிங்க டிரான்ஸ்ஃபார்மருடைய, இதே மாதிரி செகண்டரி சைடும் அதே மாதிரி தான். சரிங்களா, டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரி சைட்லேயும் வோல்ட் மீட்டர் அம்மீட்டரு வாட் மீட்டர் மூணுமே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆம்ஸ் ரேஞ்சில் வாட் மீட்டர் செட் பண்ணியிருக்கோம், அதே எம்முக்கு வரும், எம்எஸ்சியும் ஷார்ட் பண்ணியிருப்பீங்க, எல்லுலேருந்து எடுத்துகிட்டு போய் லோடு கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்போம். சரிங்களா, நீங்கள் படத்தை நல்லா வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு கரெக்டாக தெரியும். எடுத்துகிட்டு போய் லோடு எல்லுலேருந்து லோடுக்கு போயிருக்கோம். ப்ரைமரி சைடில் பார்த்தீங்கன்னா எல்லுலேருந்து டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரைமரிக்கு வந்திருக்கும், இப்போ இங்கேருந்து பார்த்தா அவுட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நியூட்ரல், டிரான்ஸ்ஃபார்மருடைய நியூட்ரல் எடுத்துகிட்டு போய் ஓல்டு மீட்டருடைய ரேஞ்சில் ஃபிட் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு வந்து 110 வோல்ட்ன்றதுனால இங்கே வர்றது 150 வோல்ட் ரேஞ்சில் நான் ஃபிட் பண்ணியிருக்கோம். இது மல்டி டேப் ஓல்டு மீட்டர் இது. சரிங்களா, அதனால் நீங்கள் என்ன ஓல்டு மீட்டர் ரேஞ்சில் வைக்கிறீங்களோ அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வர்ற ஸ்கேலை டிவைட் பண்ணிடணும். சரிங்களா, இப்போ 150 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 75 தான் எனக்கு காட்டுது வோல்ட் மீட்டரு, அதில் டிவைட் பண்ணிங்கன்னா 2 வரும். அப்போ ஒரு ரீடிங்கு 2 எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா லோடு கூட 6 kW அப்படின்ற லோடு கூட நான் லேம்ப் லோடு கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது வித்து பிரேக்கரோடு இருக்குது. சரிங்களா, ஆன் பண்ணி வச்சுங்க. சுவிட்சஸும் நீங்கள் லோடை இன்க்ரீஸ் பண்ண ஆன் பண்ணிடலாம். இப்போ சப்ளைவை நான் ஆன் பண்ணி உள்ள கனெக்ட் பண்ணுறேன். இப்போ டிபிஎஸ் சுவிட்சு ஆல்ரெடி ஆனில் தான் இருக்குது. திரும்பி எடுத்துகிட்டு அதை திரும்பி உங்களுக்கு ஆன் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், வேரியாக்கு ஃபஸ்ட்டு 0 பொசிஷனில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். சரிங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 0 பொசிஷனில் இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ அது
இந்த எக்ஸசைஸ் வேறு தேவையில்ல சொல்லியிருக்கேன். அதனால் டூ 230 வோல்ட்டு நீங்கள் டேரெக்டாக ஃபிட் பண்ணாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாலும் ஓகே தான். இப்போ நான் ஓல்டு மீட்டருடைய ரேஞ்சு அந்த வேரியாக இன்க்ரீஸ் பண்ண பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வோல்ட்டுடைய ரேஞ்சு இன்க்ரீஸ் ஆகும் பார்த்திங்கன்னா தெரியும் சரிங்களா. ஓல்டு வேரியாக அட்ஜஸ்ட் பண்ணால் வேரியாக்லேயே ஸ்கேல் இருக்கும், அதே நீங்கள் அதிலே பார்த்தாலும் சரி இல்லை ஓல்டு மீட்டரில் நீங்கள் பார்த்துட்டாலும் சரி. இப்போ நான் 40 ஆம்ஸ் 40 வோல்ட்டு கிட்ட இன்க்ரீஸ் கனெக்ட் பண்ணதுனால இப்போ எனக்கு 75 தான் ரீடிங். 300 75 டிவைட் பண்ணிங்கன்னா 4 தடவை வரும். அப்போ ஒரு ரீடிங்னால் 1 காட்டினா நான் 4 எடுத்துக்கணும் சரிங்களா. இப்போ 40 காட்டினால நாங்களாம் இப்போ 160 வோல்ட் கிட்ட இப்போ நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா வைப்ரேட் ஆகுது பாருங்கள், மிடில் 50 நேராக வைப்ரேட் ஆகிருக்கு பாருங்கள், அது ஒரு மாதிரி ஷேடு மாதிரி தெரியுது பாருங்கள், அப்படி தான் இருக்கும். அப்போ தான் நம்ம ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும், நம்ம இந்தியாவுடைய இதாக தான் சரிங்களா ரேஞ்ச் அது கான்ஸ்டன்ட் தான். அதுக்கப்புறம் ஃபாரின்ஸில் தான் 60 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம 50 ஹெர்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் செகண்டரி சைடில் வோல்டேஜே பார்த்துக்குறோம் சரிங்களா. இது 110 வோல்ட், இதில் வந்து நீங்கள் 150 கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 40 காட்டுது அப்படின்னா 150 கனெக்ட் பண்ணால ஸ்கேலுடைய ஃபுல் ஸ்கேல் வேல்யூ 75 நீங்கள் 150 டிவைட் பண்ணி அப்படின்னா 2 வரும். இங்கே வந்து 1 காட்டினா 2 எடுத்துக்கணும். அப்போ 40 காட்டினா 80 சரிங்களா. அப்போ 160 80 கொடுக்குது. அப்போ 2:1 ratio தான் கொடுக்குது. இப்போ நான் லோடை இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஒரு லோடு ஆன் பண்ணேன். இப்போ ஆம்ஸ் அம்மீட்டருடைய ரீடிங் இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா தெரியும் ரேஞ்சு. லோடு இன்க்ரீஸ் பண்ண அம்மீட்டருடைய வேல்யூவும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். நான் இப்போ சிங்கிள் ஃபேஸ்ன்றதால ஒரு ஃபேஸுக்கு ஒரு ஃபேஸும் ஒரு நியூட்ரலும் கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணிடுவேன் சரிங்களா. நீங்கள் 3 ஃபேஸ்னால் டேரெக்டாக 3 ஃபேஸும் கொடுத்து எல்லா லாம்பேரியும் வச்சுக்கலாம். இப்போ நான் சிங்கிள் ஃபேஸ் லைன் மட்டும் கொடுத்து எல்லாத்தையும் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓல்டு மீட்டருடைய ரேஞ்சு, லோடு இன்க்ரீஸ் ஆக வோல்ட்டுடைய ரேஞ்ச் கொஞ்சம் குறையும். இப்போ வாட் பார்த்தீங்கன்னா வாட்டும் இங்கே அதிகமாகிருக்கு சரிங்களா. வாட்டும் என்ன ரேஞ்சில் இருக்குன்றது பார்த்துக்கணும். இந்த வாட் மீட்டர் ரீடிங் நீங்கள் எடுக்கும்போது வாட் மீட்டரில் என்ன ரேஞ்சு ஃபுல் ஸ்கேல் டிவிஷன் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா 1500 கொடுத்துருக்கோம் வாட் மீட்டரில் சரிங்களா. அப்போ அந்த 1500 கரண்ட் வந்து 10, அப்போ நம்ம 300 கனெக்ட் பண்ணோன்னா 300 10 பெருக்கணும், கரண்ட்டையும் வோல்டேஜும் பெருக்கணும். அப்போ 300 10 பெருக்கினீங்கன்னா 3000, 3000 1500 அடிச்சிங்கன்னா 2 வரும். அப்போ ஒரு ஸ்கேல் ரிவிஷன் வாட் மீட்டர் காய்ச்சுன்னா 2 எடுத்துக்கணும் சரிங்களா. அது மல்டிபிளேஷன் ஃபேக்டராக சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லா வேலையும் நீ கண்டுபிடிச்சி அது மாதிரி டேப்லெட் பண்ணிக்கணும் சரிங்களா. உங்களுடைய ரேஞ்சு எல்லா வேலையும் கரெக்டாக போட்டு டேப்லெட் பண்ணிங்க. இதில் காட்டுற 230 240 வோல்ட்லேருந்து உங்களுக்கு வேரியஸ் லோடு இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா வோல்டேஜ் ரேஞ்சு குறையுதுன்றது பார்க்க முடியும் சரிங்களா. கரண்ட்டு லோடு இன்க்ரீஸ் பண்ண கரண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. ப்ரைமரி சைடு இன்க்ரீஸ் ஆகும், அதே போல் செகண்டரி சைடும் பேரலாக இன்க்ரீஸ் ஆகும் பார்த்திங்கன்னா தெரியும் சரிங்களா. இதுதான் மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகும்னா ஃபெரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபல் சொல்லணும். அதே மாதிரி லோடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபைனலாக சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் சரிங்களா. லோடு ஏன்னா உடனே சடனாக லோடை ஆஃப் பண்ணக்கூடாது, சுவிட்சை ஆஃப் பண்ணக்கூடாது சரிங்களா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.